ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா குரியம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா நிமிஷா பைஜு, சினோஜ் மேக்ஸ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. படத்தோட டேரக்டர் யார்னா சந்தீப் அஜித் குமார் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பிள கொடுத்துருக்காங்கன்னா 5-2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் மலையாளத்தில் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வருஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வன்பிளை என்ன டைட்டில் வச்சு தந்தி ஒன் யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அம்மாராணி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யார்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்கிறார். படத்துக்கான ஈன்பிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.76 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா வைஷ்ணவி ஜெட்டேனியா, வீரச் ஆனந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமன்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் ராஜேஷ் நீலம் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஈன்ட்ரிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான ஆகா ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வருஷன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆகா தமிழில் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கங்குவா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா திஷா படையும் நடிச்சிருக்காங்க. பாபி தியல் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா சிவா அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்கிறார். படத்துக்கான ஈன்பிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.62 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தானே இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.